நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, சம்பந்தி குடும்பம் வரப்போறாங்களா, கூடவே மாப்பிளையும் வந்தாலும் வரலாம். உனக்குன்னு இந்த புடவை நான் வாங்கியிருக்கேன், அவங்க வரும்போது நீ இதை கட்டிக்க. ம், பிடி. கல்பனா, கல்பனா. அம்மா. என்னாச்சு கல்பனா, நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்க, சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்னமோ வானமே இடிஞ்சு தரையில விழுந்த மாதிரி நிக்கிற. இந்தா பிடி. என்ன ரெண்டு பேர் அப்படியே நிக்கிறீங்க? உங்களை அனுப்புனது வேலை செய்ய, வேகமா முடிங்க. அம்மா. என்ன கல்பனா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரி, உங்களை பார்க்க வர நாகராஜ் குடும்பத்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கல்பனா, உன் கல்யாண விஷயமா ஏன் ரொம்ப யோசனையில இருக்க? ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, இல்ல உன் மனசுல வேற ஏதாவது? அக்கா, சரி சரி, எனக்கு எதுக்கு பெரிய இடத்த விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போக போற, உன்னை பத்தி பேச எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சே. அக்கா, பாவங்க கல்பனா, நீங்க அப்படியெல்லாம் பேசாம இருந்திருக்கலாம். அவ வருத்தப்பட்டா எனக்கு என்ன? நீ போய் சீக்கிரம் வேலையை முடி, இல்லனா உங்க அத்தை மறுபடியும் வந்து என்ன திட்டுவாங்க. செடிக்கு தண்ணி ஊத்தலன்னு போனேன், அதான் அடுத்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது சொல்லிட்டு சை. ஏய், என்ன பாக்குற, சீக்கிரம் வாரி முடி, வா. ஏய், ஐயோ, அறிவு கட்டவலை, ஏடி மறுபடியும் எழுத்துட்டு இருக்க, எத்தனை வாட்டி சொல்லாலும் புரியாத உனக்கு? இல்லக்கா, அங்க மண்ணு அடைச்சிருக்கு, அதான் தண்ணி போக மாட்டேங்குது. அதை எடுத்து விட்டா தண்ணி தாராளமா போகும்னு தான் குனிஞ்சேங்கா. அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலனா அது ஒண்ணு செத்து போயிடாது. அந்த பைப்பு போடாச்சா? அப்ப என் கூட வந்து தொலை, வா. அக்கா, எதுக்குக்கா இப்ப அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு அவசரம்டி, நான் பாத்ரூம் போகணும், நீ இங்கே இரு. யோ கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ தெரியல. எனக்கு நீ தங்கச்சி வந்து பிறந்திருக்க. ஏய், நீ எதுக்கு நீ கூட வர? நான் தான் பாத்ரூம் போறேன்னு சொன்னேன்ல. நான் என்னக்கா பண்றது, கயிறு கட்டிருக்காங்கல்ல. ஏய், நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த கயிறை கழட்டிக்கிறேன், நீ இங்கே இரு. ஐயோ,
வேண்டாம்க்கா. கயிறு கழட்டினதை அத்தை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. நீ உண்மைய சொல்லாம இருந்தா யாருக்கும் தெரியாது. ஆனா நீதான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்கணும்னு சொல்லி ஏதாவது பண்ண நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நான் வர வரைக்கும் இந்த ரூம்லயே இரு, எங்கேயும் போயிடாத, புரியுதா? யாராவது கதவை தட்டினாங்கன்னு கதவை திறந்த கொன்னி போட்டுருங்க. சொல்லு பிரியா. அம்மா. ஆ. ஐயோ அம்மா, என்னடி குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் இவ்வளவு மெதுவா பேசுற? உன் புருஷன் எப்படி இருக்காரு? என் புருஷனுக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. அப்புறம் அவரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் தெரியும். இந்த வீட்ல எனக்கு நடக்கிற அநியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாருமா. ஏ என்னாச்சு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த சித்ரா தேவி என்ன குரங்கு மாதிரி பண்ணிட்டாமா? ஐயோ கடவுளே, அந்த சித்ராவுக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி எல்லாம் பண்றாளா? அத விடு, இப்ப நான் என்ன பண்றது? இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது முதல்ல அத சொல்லுங்க. சொல்றேன். அந்த சீதா என்ன பண்றா? அவ இதுதான் சான்ஸ்னு என் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நீ பேசாம கிச்சனுக்கு போ. கிச்சனுக்கா? ஐயோ, அந்த குக்கர் விஷயத்தை நினைச்சாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நான் போக மாட்டேமா. அப்ப நீ என்ன செய்யறியோ அதே செய், நான் போற கட் பண்றேன். ஐயோ அம்மா, மாமா கோவப்படாதம்மா. ஆ, என்ன செய்யணும்னு சொல்லுமா. அப்படி கேளு. இப்ப சீதாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் அவ கையாலே தக்காளியை நறுக்க வை. அவ தக்காளியை நறுக்கும் போது கயிறு கட்டி இருக்கிற கைய வேகமா இழுத்து விடு. அப்படி நீ செய்யும் போது அவ கைய அவளாவே அறுத்துக்குவா. அப்ப அந்த சித்ரா வந்து சீதாவுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்துட்டு கைத்தை அவளே அவுத்து விட்டுருவா. அதுல ஏதாவது பிரச்சனை ஆகி பழைய ஏமல வந்துட்டா? அப்படிலாம் எதுவும் ஆகாதுடி. முதல்ல நான் சொன்ன மாதிரி செய். சீதா, 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 பிரியா, சீதா, அக்கா, பிரியா, ஐயோ, சீதா, சீக்கிரம் சீக்கிரம். இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சீதா புடவை அவந்துருச்சு அத்த, அதை சரி பண்ணி கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சீதா, இவ சொல்றது உண்மைதானா? ஆமா அத்த, பிரியாக்கா சொல்றதுதான் உண்மை. சரி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, போய் அந்த வேலையை கவனிங்க. சரிங்க அத்த. அது மட்டும் இல்ல,
சமையல் அறையில சமையல் வேலையை மட்டும் பார்க்கணும், வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு. சீதா ஜாக்கிரதை. சரிங்க அத்தை. ஜாக்கிரதையா ஜாக்கிரதை, நான் ஏதோ இவ்வளவு வம்புல மாட்டி விடுற மாதிரி எச்சரிக்கை பண்ணிட்டு போறா உன் மாமியாரு? வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ சீதா, நான் முதல்ல தக்காளி எடுத்து கொடுக்கறேன், அத நீ கட் பண்ணு, வேக வேகமா வேலையை முடிக்கணும், புரியுதா? சரிக்கா. ஏய், ஐயோ மெதுவா இழு, உன் கண்ணுக்கு தெரியலையா கை கட்டி இருக்கிறது? பார்க்கலக்கா. தா கத்தியப்படி கட் பண்ணி இதுல வை. இப்போ இந்த கயிறை பிடிச்சி நான் இழுத்தனா சீதா கையில இருக்கிற கத்தி அவளோட கையில குத்தி பதம் பாத்துரும். மா. என்ன சித்திரம்மா? தாளிச்சமோர் பண்ண சொன்னாங்க. சரி சரி, நான் செய்யறேன், நீ போ. கைய கட்டி விட்டுருவாங்க, இவங்களுக்கு தாளிச்ச மோர் வேற செய்யணுமா? பாக்குற. ஏய், ஏன் இப்படி கட் பண்ற? வேகமா பண்ணு. இந்தா கட் பண்ண, ஆனா கையில இருந்த கத்தி நழுவி விழுந்துருச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல. அப்படி ஏதாவது ஆயிருந்தது உன்ன சும்மா விட்டுருக்க மாட்டேன். பிரியா, ஏன் கத்துன? கிச்சனையும் கலட்ட பண்ணணுமா? அது கத்தி என்னோட கால் விரல்ல விழுந்துருச்சு, அதான் பயத்துல கத்திட்டேன். ஒன்னும் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் இவ்வளவு பெருசு பண்ற? வேலைய பாரு. சீதா, நீ எதுக்கும் கவனமா இரு. மருமகளை மட்டும் சீதா கவனமா. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? அத்தை, சித்ரா செய்யறது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? எனக்கு தோணுது. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு எப்பவாவது இந்த மாதிரி தண்டனை நான் கொடுத்துருக்கேனா? அன்பா சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணலையா? ஏன் இது சித்ராவுக்கு புரிய மாட்டேங்குது? பாவம் அந்த பிள்ளைங்க, அவங்க படுற பாட்டை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு இந்த மாதிரி தண்டனையில அனுபவிக்கிறோமேன்னு அவங்க எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாத்த. இருக்கு. இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்னத்த அது? இரு சொல்றேன். சீதா, பிரியா, சித்ரா, எல்லாரும் வாங்க.
சித்ரா, மருமகளுங்க தப்பு செய்யறது சகஜம். ஆனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது சரியில்லை. முதல்ல அவங்க கையில இருக்கிற கட்டை அவுத்து விடு. இல்லத்த, நான் என்ன பண்ணாலும் நல்லா யோசனை பண்ணி தான் பண்ணுவேன். தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும். சித்ரா, ஓ யோசனை எல்லா விஷயத்திலையும் சரியாகாது. ரெண்டு மூணு நாள்ல நாகராஜ் வீட்டுக்காரங்க வர்றாங்க, அது உனக்கு தெரியும். இதுக்கு மேல வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை செய்யற மருமகளுங்க கைய கட்டி விட்டீங்கன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்க சொல்லு பாக்கலாம். அத்தை, ரெண்டு நாள் கழிச்சுதான பூஜை, அது வரைக்கும் தண்டனை அனுபவிக்கட்டும். அப்படி இல்ல சித்ரா, பூஜை ரெண்டு மூணு நாள்ல இருக்கலாம், ஆனா அதுக்கு தயார் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுவும் இல்லாம பூஜைக்கு நாம எல்லாரும் கோயிலுக்கு போகணும். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம எல்லாரும் சிரிச்ச முகமா இருக்கணும் இல்லையா? இவங்களுக்கு நீ கொடுத்த தண்டனை தேவராஜுக்கும் தியாகராஜுக்கும் தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அது எனக்கும் தெரியும் அத்தை. சித்ரா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு மருமகளுங்க. இவங்களை வேலைக்காரி மாதிரி பாக்குறது சரியில்லை. அத்தை, நான் இவங்களை எப்பவுமே வேலைக்காரிங்க மாதிரி பார்த்ததில்ல. இவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனை கொடுத்தேன், அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு தெரியும் சித்ரா, என் பேச்ச கேளு. ஒரு நல்ல சம்பந்த பேச வரும்போது இதெல்லாம் சரியிருக்காது, புரிஞ்சுக்க. முதல்ல அவங்க கையில இருக்கிற கட்டை அவுத்து விடு. சரிங்க. சீதா, கட் அவுத்து விடு. அவ கட்ட நீ தானே அவுத்து விடணும். அவுத்து விடு பிரியா. ரெண்டு நாள்ல பூஜைக்கு போறோம். அங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் தானே? என்ன பிரியா? ஆ, தெரியும் அத்தை. ரெண்டு நாள்ல பூஜைக்கு போறோம். அங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் தானே? என்ன பிரியா? ஆ, தெரியும் அத்தை. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் மறுபடி செய்யாதீங்க. மன்னிச்சிடுங்க பாட்டி, இனிமே செய்ய மாட்டோம். சீதா, நில்லுமா, இங்க வாமா. எங்க கைய காட்டு. ஐயோ, என்னமா இது, இப்படி கன்னி போயிருக்கு. இந்த வலியை நீ எப்படி தாங்கிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க பாரு சுமித்ரா, கயிறு கட்டின தழும்பு அப்படியே இருக்கு. எதுவும் ஆகலைன்னு போய் சொல்ற. சுமித்ரா,
என் ரூமுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வாமா. சரிங்க. சீதா ரொம்ப வலிக்குதாமா? வலியெல்லாம் இல்ல பாட்டி, ரெண்டு நிமிஷம் ஆனா அதுவே சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. கொண்டாமா போடு. இந்த சுமித்ரா போடு, நல்லா போட்டு விடுமா. பாத்தியா வலி இல்லேன்னு சொன்ன, ஆனா வலி இருக்குன்னு உன் முகத்திலே தெரியுது பாத்தியா. பாட்டி உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு பாட்டி? போதும், விடுங்க அத்த பாட்டி, விடுங்க பாட்டி. இதுல என்ன தொந்தரவு இருக்கு? எத்தனை தடவை எங்களுக்கு நீ சேவை பண்ணிருக்க? சீதா ஜாக்கிரதையா வேலையை பாருமா. எனக்கும் கையில கயிறு கட்டின தழும்பு இருக்கு. இருந்தாலும் இவங்கையும் என்ன பத்தி யோசிக்கல. என் அத்தைக்கும் சீதா தான் முக்கியமாயிட்டா. எல்லாம் என் தலை எழுத்து.